கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கிற ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வந்து ஆறு தாண்டுதல் கடல் தாண்டுதல்னு சொல்லுவோம். எல்லா நிலைகள்லையும் இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி அதன் மூலமான ஒரு பொருள் வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு தூரதேச பயணம், படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ போகக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நிம்மதியான வேலை வாய்ப்பு, தொழில், ஒரு விதமான திருப்பு முனைகளும் உள்ள நல்ல ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் விட குடும்பத்தில் அவங்களுக்கு என்னடா அது ஒரு லைஃப்பில் நம்ம வந்து ஒரு செட்டில் ஆகாமல் இருக்கமே செய்கிறமே அந்த மாதிரி ஒரு சோர்வுகள் வரும். சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். வருட ஆரம்பத்தில் சந்திரனும் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கார். எல்லாரையும் இவங்க அனுசரித்து போகணும். ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேது என்ன அது என்னாகும், நல்ல நம்ம சொல்லுவாங்களே வெண்ணெய் திரண்டு வரும்போது என்ன அதாவது வார்த்தையை விட்டுட்டு அதில் வந்து ஒரு பின்னடைவு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்கலாம். இந்த ஆண்டு கன்னியாராசிக்கு ரொம்ப பரம ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமைகிறது. ஒவ்வொரு ஆணின் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பெண்ணா என்ன, கன்னிராசி பெண், பெண்ணை உணர்த்தக்கூடியது. அப்போ கன்னிராசிக்காரங்க ஒவ்வொரு ஹீரோவுக்கு பின்னாடியும் அவங்க இருப்பாங்க, ஆலோசனைகளை கொடுத்து கொடுத்து முன்னேற்றுவாங்க. இந்த வருஷம் வந்து நாமே ஏன் ஹீரோவாக ஆகக்கூடாது, நமக்கு எல்லாமே இருக்குல்ல, நமக்கு திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, நாம தான் இனிமேல் ஹீரோ, நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக இறங்குவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய சவாலே வந்து இடம் எதுவுமே வாங்க முடியாமல் தவியாக தவிப்பாங்க. என்னதான் சொல்லுங்கள், எலி விலையானாலும் தனி விலை வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகங்கள். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு கலகலப்பு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே புதன் விஷ்ணு பகவான் அது சொல்லலாம், அலைமேல் மங்கையும் கும்பிடலாம், பெருமாளையும் கும்பிடலாம்.